இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எபிசோட் எடுத்த உடனே வந்து சௌந்தர்யா ஒரு வழியாக கண்ணம்மாவை வந்து அந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணுறாங்க. கண்ணம்மா கிட்ட அவங்க பொய்யே சொல்ல தேவையில்ல, நீ கண்ணம்மா தான் விக்டிமிங்க, கண்ணம்மா தான் சந்தேகப்பட்டு கண்ணம்மா தான் கோவப்படணும், ஆனால் வந்து நீ ஒரு பொண்ணு தானம்மா, கோபத்தெல்லாம் வந்து அடக்கி முழுங்கிட்டு நீ பேசாமல் சாதாரணமாக எப்படி கணவர் மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவர் காலமிக்க விடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி தாம்மா பூஜை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து எல்லா சாங்கியத்தையும் செஞ்சு ஒன்றா இருக்கணும், அன்றைக்கி அந்த ரெண்டு குழந்தைங்களையும் எங்கேயாவது பேக் பண்ணி போய் சொல்லி அனுப்பிவிடலாம் ஒரு டப்பாவை கட்டி விட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிக்கு வந்து இன்னமும் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தோணுதுன்னு கண்ணம்மா கால் பண்ணி, எனக்கு உன யாரோ அடித்த மாதிரி இருக்குது, உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் லக்ஷ்மி பாப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு இருக்க மாதிரியே தோணுதுன்னு ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பிள்ளை சின்ன பிள்ளையை போட்டு இன்னமும் உனக்கு பண்ணுற அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஏமாற்றி தள்ளி பொய் ஊறி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து இந்த இங்கே இருக்கதே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கீங்க, வெளில போகணும் போல இருக்குது, இவ வீட்டில் போய் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ண அதே சமயத்தில் இன்னொருத்தர் வந்து சிம்லா போகிறோன்னு கூப்பிட்றாரு இன்னொரு டாக்டர், இவங்களும் போகலாமா இல்லைனா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. மோஸ்ட்லி இதுவும் அந்த பூஜை டைமும் ஒன்றா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதில் வெண்பா ஜாமீன் கிடச்சிருச்சு, அவ கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே, அவளை பற்றி ஏன் என்கிட்ட பேசுறீங்க, அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரப்படுறாரு. ஸோ வெண்பாக்கு ஜாமீன் நெருங்கிக்கிட்டே இருக்குது, ஏதோ வரப்போகிறாங்க திருப்பி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றே சொன்ன மாதிரி தாய்ப்பாலின் மகத்துவங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அஞ்சலி வந்து ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு என்னாச்சுன்னு சௌந்தர்யா விசாரிக்க வந்தவங்க புட்டி பாலை பார்த்துடுறாங்க. என்னாச்சு, எதுக்கு வந்து இந்த பால் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை அத்தை ஆமா அப்படின்னு உங்க சமாளிக்கும் போது அகிலனுக்கு தெரியுமானா, அகிலனுக்கும் தெரியாதுன்னு உடனே, இதனால தான் உனக்கு பால் கட்டி இப்போ வந்து நெஞ்சு வலிக்குது, உங்கள் அம்மா இப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா நீ இப்படி விருப்பியா, தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறமா உடனே வந்து அவங்க குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்றாங்க. கொடுத்தவுடனே மனநிறைவாகி தாய்ப்பால் தான் இனிமேல் முக்கியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து டியூவல் கண்ணம்மா, ரெண்டு கண்ணம்மா கிட்ட அங்கிட்டு மனசாட்சி கண்ணம்மாலாம் வந்து பேசுவாங்கல்ல, அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு காட்சியில் ரெண்டு கண்ணம்மா வரும். ஸோ அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வந்து நீ இன்னமும் வந்து ஆறு நாள் அவர் போயிடுவாருன்னு தோணுது பாரதி அப்படின்னா, வந்து நீ அப்போ அவரை மிஸ் பண்ணுவியா அப்படின்னா, நான் அவர்கிட்ட அவருக்காகலாம் சொல்ல, குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் வேணும் அவங்களுக்காக தான் சொன்னேன் இவங்க சொல்ல, ஆனால் உன்ட்ட ஒரு ஏக்கம் தெரியுது எத்தனை வருஷம் பிரிஞ்சாலும் சொல்ல, இல்லை இல்லை அவர் என்ன சந்தேகப்பட்டதை எப்படி நான் மறக்க முடியும்னு பேச மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதோட எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெண்பாவுடைய கம்பேக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்